எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ஃபுட் பிரெட் ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த பிரெட் ஆம்லேட் பண்றதுக்கு முதல்ல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு எப்படி பண்றாங்கன்னா, அதோ ரெண்டு முட்டையை ஊத்திடுறாங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் தான் பண்ண போகிறோம். அது கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சம் மல்லி இலை, சில்லி, பச்சை மிளகா கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு, சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு உப்பு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா அடிக்கணுங்க. இந்த மாதிரி நீளமான பாத்திரத்தில் வச்சிங்கன்னா முட்டை அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், முட்டை ரெடி. இப்போ நம்ம வந்து ஆம்லேட் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தவா வச்சுட்டு அதில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயை விடலாம். இந்த ஆம்லேட் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சரி, அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு தான் இந்த மாதிரி எண்ணெயை விடுறாங்க. முட்டையை வந்து அப்படியே ஊற்ற வேண்டியது. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்ருங்க. நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு வீட் பிரெட் எடுத்துருக்கேன். வீட் பிரெட்டு ரெண்டு இந்த மாதிரி வச்சுட்டு, இப்போ ஃப்ளேமை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்படி விடுறாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது நல்லா வேகணுங்க. அப்படியே நம்ம திருப்பி போடணும், உடையாமல் வரணும். அதனால் கொஞ்சம் வேகட்டும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போடுவோம். இந்த மாதிரி இந்த ஓரத்தை எல்லாம் அப்படி மடச்சு வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பரவாயில்லைங்க, சூப்பராக வந்திருக்கு. இனிமேல் டேஸ்ட்டு தான் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து அந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சர்விங் ட்ரேயில் வந்து ஒன்று இப்படி வைக்கிறாங்க, இன்னொன்று வந்து இப்படி வைக்கிறாங்க. வச்சுட்டு டொமேட்டோ சாஸு இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னு. இது இப்படி எடுத்து சாஸில் போட்டு, ஏங்க சூப்பராக இருக்குது. எப்படி அந்த ஸ்வீட் ஃபுட்டை அங்கே சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.